மகாஸ்வேதா கிட்டக்க கபிஞ்சலன் எப்படி புண்டரீகனை தேடினான், எப்படி புண்டரீகனை கண்டுபிடிச்சான், எந்த நிலைமையில கண்டுபிடிச்சாங்கிறத அந்த கதையை இப்போ வந்து மகாஸ்வேதாட்ட ரிலே பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஹி ஃபீல்ஸ் அவன் எதையாவது பண்ணின்ற போறானே, இதை உங்ககிட்டக்க வந்து சொல்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கபிஞ்சலன் வந்து மகாஸ்வேதாட்ட சொல்றான். அப்போ நான் வந்து ரொம்ப தூரம் சந்தன வீதிகா லதா மண்டபான சரஹ்கூலானீச்ச வீக்ஷமாணஹா இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு நிபுணம் இதஸ்ததா தத்த திருஷ்டிகி, ரொம்ப ஒரு நைபுண்ணியத்தோட எல்லா இடத்துலையும் கண் பார்வையை செலுத்தி சுச்சிரம் வியசரம் பல ரொம்ப நேரம் நான் வந்து சஞ்சரிச்சுருந்தேன், தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அத அத்த ஏகஸ்மின் சரஹ சமீபவர்த்தினி நிரந்தரதயா குசுமம் அயம் இல்ல குசுமமய இவ குசுமமய இவ மதுகரமய இவ பரப்ரபுதமய இவ மயூரமய இவ அதிமனோகரே வசந்த ஜன்ம பூமி பூதே லதா கஹனே கிருத அவஸ்தானம். இதுக்கு வந்து எங்கன்னா தம் அகம் அத்ராக்ஷம்னு வந்து பேராகிராஃப் முடியறது. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல பார்த்தோம், அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அத ஏகஸ்மின் சரசமீபவர்த்தினி, ஒரு தடாகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிரந்தரதையா குசுமமய இவ மதுகரமய இவ பரபிருதமய இவ மயூரமய இவ அதிமனோகரே வசந்த ஜன்ம பூமி பூதே லதாகஹனே. ஸோ ஒரு பொதர் க்ரீப்பர்லாம் இருக்கக்கூடிய, கொடியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொதர்ல அவனை பார்த்தான். அந்த பிரதேசத்தை வர்ணிக்கரிச்சு அது பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வசந்த ஋துனுடைய ஒரு பூமி பிரதேசம் மாதிரி இருந்தது. ஸோ நிரந்தரதையா எப்பொழுதும் குசுமமயா இவ புஷ்பங்கள் நிரம்பினதாகவும் மதுகரமய இவ வண்டுகள் நிரம்பியதாகவும் பரபிருதமய பரபிருத கோகிலம் ஏன்னா இன்னொன்னுனால வளர்க்கப்படுறதுன்னு அர்த்தம். பறைஹி பிரியதே, ஏன்னா இந்த குயில் போய் காக்கையினுடைய கூட்டுல தானே முட்டை இட்டுட்டு வந்துடும், காக்கா தானே வளர்க்கும், அதனால இட் இஸ் பீயிங் இது அடாப்டட் மாதிரி அது, அதனால பரபிருதான கோகிலாக பரபிருதமய இவ எங்க பார்த்தாலும் கோகிலம் இருக்கிற மாதிரியும் மயூரமய இவ இது பீகாக் மயில்கள் இருக்கு நிரம்பின ஒரு பிரதேசம் மாதிரியும் இருக்கக்கூடிய அதிமனோகரே மிகவும் அழகான வசந்த ஜென்ம பூமி பூதே, வசந்த ரித்துவனுடைய ஒரு ஜென்மஸ்தலம் மாதிரி இருந்தது அந்த இடம். அப்படி இருக்கக்கூடிய லதாகஹனே ஒரு கொடி பொதர்ல கிருத அவஸ்தானம் அங்க தான் இருக்கிறவனாகவும் அந்த இவனுக்கு புண்டரீகனுக்கு போறது கிருத அவஸ்தானம்னா இருந்து கொண்டிருக்கும் எல்லாமே. இப்ப வந்து த்விதியா விபக்தியில போக போறது எல்லாமே தம் அகம் அபஷ்யம் அப்படின்னா புண்டரீகம் அகம் அபஷ்யம்ங்கிறதுக்கு போக போறது. உத்ருஷ்ட சகல வியாபாரதயா லிகிதம் இவ உத்கீர்ணம் இவ ஸ்தம்பிதம் இவ உபரிதம் இவ பிரசுதம் பிரசுப்தம் இவ யோக சமாதிஸ்தம் இவ நிஷ்சலம் அபி ஸ்வவிருத்தாத் சலிதம் ஷாப பிரதான பயாத் இவ ஆதத்த தர்சனேன குசும ஆயுதேன சந்தாப்பியமானம் அது வரைக்கும் சொல்லுங்கோ. உத்ஸ்ருஷ்ட சகல வியாபாரத்தையா எல்லா வேலைகளையும் விட்ட காரணத்தினால எந்த எந்த ஒரு உத்ஸ்ருஷ்டங்கரிச்சு தனக்கு அதீனமா இருக்கக்கூடிய சகல விதமான காரியங்கள் அங்க சேஷ்டா முதலியவைகள் எல்லாம் அவன் வந்து மறந்து போயிட்டான், ஆர் அதை விட்டுட்டான், அதை செய்யவே இல்லை, அதனால ஸ்தம்பிச்சு போன மாதிரி அங்க நின்றுட்டு இருக்கான். லிகிதம் இவ எழுதப்பட்டவன் போல் வரையப்பட்டவன் போல் உத்தீர்ணம் இவ செதுக்கப்பட்டவன் போல் ஸ்தம்பிதம் இவ அப்படியே ஒரு தூண் மாதிரி ஆக்கப்பட்டவன் போல எந்த ஒரு ஜடம் மாதிரி அங்க நின்றுட்டு இருந்தான் அவன். ஆமா உபரதம் இவ உபரதம்னா இது மரணம் மிருத்யு அடைஞ்சவன் போல பிரசுப்தம் இவ தூங்கிட்டு இருக்கிறவன் போல யோக சமாதிஸ்தம் இவ யோக சமாதியில இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிச்சலமாக இருப்பானோ அந்த மாதிரி சித்தவிருத்தி நிரோதத்தை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கானே சமாதியில அந்த மாதிரி ஒருத்தனை போல நிச்சலமபி ஸ்வவிருத்தாத் சலிதம் அங்கதான் அழகு. நிச்சலமபி ஸ்திரமாக இருக்கு இரு
காப்பவனாக இருந்தபொழுதிலும் ஸ்வவிருத்தாது தன் செய்ய வேண்டிய செயலிலிருந்து சலித்தம் விலகினவன். அந்த நிச்சலமபி சலித்தம்னு சொல்றச்சு அங்க விரோத விரோதாபாசம் இல்லையா, விரோதம். அத பரிகாரம் பண்றதுக்கு அந்த விருத்தாத்து சலித்தம்ங்கிறச்சு தன்னுடைய செயல்ல இருந்து நழுவினவன்ங்கிற அர்த்தம், சுதகான்னு அர்த்தம் சலித்தகாக்கு இந்த இடத்துல. அழகா இருக்குது. சாப பிரதான பயாத்து இவ ஆதத்த தர்சனேன குசுமாயுதேன சந்தாப்பியமானம். சாபம் சாபப்பிரதான பயாத்து இவ அதத்த தர்சனேன குசுமாயுதேன சந்தாப்பியமானம். இந்த மன்மதனுக்கு வந்து நேர வந்து இந்த புண்டரீகனை படுத்தினான்னா ஒருவேளை புண்டரீகன் அவனுக்கு சாபத்தை கொடுத்துட போறானோன்னு பயந்துண்டு மன்மதன் வந்து தன்னுடைய ஒரு தர்சனத்தை கொடுக்காமலேயே அவன் வந்து படுத்தின் இருந்தானான். பாருங்க, அதத்த தர்சனேன குசுமாயுதேன, தன் தர்சனத்தை அதாவது தன்னுடைய காட்சியை காண்பிக்காமலேயே தன்னுடைய உருவத்தை காண்பிக்காமலேயே குசுமாயுதேன மன்மதனினால் சந்தாப்பியமானம் தாபம் தவிக்கப்படுகின்ற அந்த புண்டரீகனை பார்த்தேன். என்னத்தினால மன்மதன் அங்க நேர வரலன்னா சாப பிரதான பயாத்து இவ, அவன் சாபம் கொடுத்துட போறானோங்கிற பயத்தினால இவ அப்படிங்கறது அந்த இது அங்க உத்ரேக்ஷா. சரியா, அதி நிஸ்பந்ததயா ஹிருதய நிவாசினீம் பிரியாம் திரஷ்டும் அந்த பிரவிஷ்டைஹி இவ உன்முச்ய கதைஹி இந்திரியைஹி சூன்யீகிருத சரீரம். சூன்யீகிருத சரீரம், அவனுடைய சரீரம் அப்படியே ஒண்ணுமே இல்லாதபடிக்கு ஆயிடுத்து. என்ன இந்திரியைஹி கதைஹி இந்திரியைஹி, இவனிடம் இருந்து இவனுடைய சரீரத்தை விட்டு வந்து இந்திரியங்கள் எல்லாம் விலகி போயிடுத்தான். என்ன மாதிரி என்னமோ இவன்கிட்ட கோபம் இருக்கிற மாதிரி. அதி நிஸ்பந்ததையா ஹிருதய நிவாசினீம் பிரியாம் திரஷ்டும் அந்த பிரவிஷ்டைஹி இவ, அந்த இந்திரியங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இவன் வந்து அப்படியே நிச்சலமா இருந்துட்டு இருக்கான். ஸோ உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து இவனுடைய இதை பார்க்கலாம், அந்த பிரியைய பார்க்கலாங்கிறதுக்காக வெளில போயிடுத்தான் அது. ஸோ அதி நிஸ்பந்ததையா துளிக்கூட அசையாமல் இருக்கும் காரணத்தினால் ஹிருதய நிவாசினீம் பிரியாம் திரஷ்டும் அந்த இவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பிரியை மகாஸ்வேதாவை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பிரவிஷ்டைஹி இவ உள்ளுக்குள்ள வந்துதான். முதல்ல இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணித்து, சரி இவன் நிச்சலமா இருக்கான், ஸோ அதனால பாஹ்யேந்திரியங்கள் எல்லாம் இவனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரியைய பார்ப்பதற்காக உள்ளுக்குள்ள நுழைஞ்சுதான் முதல்ல. ஸோ அந்த பிரவிஷ்டைஹி இவ, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுடைய சரீரத்துக்குள்ள வந்து அசஹ்ய சந்தாப சந்திராச பிரலீனைஹி இவ, இவனிடத்துல வந்து ரொம்ப சந்தாபம் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால அப்படியே அழிஞ்சு போயிட போறோமோ, பிரலீனம் பிரளயமாயிட போறது இந்த இந்திரியங்களுக்குன்னு பயந்துண்டார் போல் இவைகள் என்ன பண்ணிட்டு மனக்ஷோப பிரகுபிதைஹி, மனசுல இருக்கக்கூடிய கலக்கத்தினால கோபம் அடைந்த இந்த இந்திரியங்கள் உன்முச்சிய கதைஹி இந்திரியைஹி, இவனை விட்டு வெளியிலே நிஜஸ்தானத்தை விட்டுட்டு வெளியில கிளம்பின இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் வெளியில கிளம்பினத்தினால இவனுடைய சரீரமே சூன்யமா ஆன மாதிரி இருந்தான் பாக்குறது. அசஹ்ய சந்தாப சந்திராச பிரலீனைஹி, அசஹ்ய பொறுக்க முடியாத சந்தாப உடம்புல ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய தாபம், அதனால் சந்திராச பயம் ஏற்பட்டு பிரலீனைஹி அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது, அப்படியே காணாம போயிடுது அந்த இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் விலகின உடனே சூன்யீகிருத சரீரம் இவ, எல்லாம் உத்ரேக்ஷாங்க. ஒன்னொன்னும் வந்து அங்க கிரியா உத்ரேக்ஷா தான், எல்லாமே அங்காங்கி பாவம் சங்கரத்துல இருக்கு.
ஏன்னா இப்போ ஒவ்வொன்றும் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி அதர். அதாவது சூன்யீகிருத சரீரம் இவங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிரியா உத்பிரேக்ஷாக்கு பாக்கி எல்லா உத்பிரேக்ஷாவும் அங்கமாயிடுறது. நிஸ்பந்த நிமீலித்தேன ஈக்ஷண யுகலேன பாஷ்ப ஜல துர்தினம் உத்ஸ்ருஜந்தம் அலிநிவஹனி நிபீயமான அலிநிவஹனி பீயமான பரிமலைஹி உபரி பதத்பிஹி சம்பக குட்மலைஹி தப்த ஷரஷால்யகைஹி இவ சதுமைஹி குசுமசரேன தாட்யமானம். ஸோ இங்க நிஸ்பந்த நிமீலித்தன நிமீலித்தேன ஈக்ஷண யுகலேன கண்ணு வந்து நிச்சலமா கண்ணுல வந்து கண்ணை மூடின் இருக்கான். அந்த மூடின் இருக்கிற இது கண்களிலிருந்து அவனுக்கு வந்து கண்ணீர் சொட்டுறது, சொட்டுறது இல்லை அப்படியே கொட்டுறது. ஏன்னா பாஷ்ப ஜல துர்தினம் உத்ஸ்ருஜந்திங்கிற துர்தினம்னா இது மழைக்காலம் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அதனால பாஷ்ப ஜலம் என்ற ஒரு விருஷ்டி மழையை பொழிகின்ற எதனால் பொழிகின்றான், நிஸ்பந்த அசைவற்ற நிமீலித்தேன மூடி இருக்கும் ஈக்ஷண யுகலேன கண்களின் இரட்டையினால் கண்ணீர் என்ற ஒரு மழையை பொழிகிறான், பொழிந்து கொண்டிருக்கும் அவனை பார்த்தேன். அப்புறம் அலி நிவக நிபீயமான பரிமலைகி உபரிபதத்பிகி சம்பக குட்மலைகி அந்த குசும ஷரேன தாட்யமானம் ச தூமைஹி சதூமஹா அப்படின்னா அக்னின்னு பேர். தூமேன சக வர்த்ததே இது அக்னிஹி சதூமஹா. ஸோ அக்னிபிகி தாட்யமானம் இவ அந்த குசுமஷரேன மன்மதன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே அக்னியினால இவனை அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியவனாக இருக்கான். அவ்வளவு தாபத்தோடு இருக்கானா அந்த புண்டரீகன் பார்க்கறதுக்கு. அந்த அக்னியோட கூட அந்த அக்னிங்கிறது என்னன்னா அலி நிவக நிபீயமான பரிமலைகி புஷ்பங்கள் தான் அவனுடைய இது இல்லையா, அம்புகள் இல்லையா. ஸோ அந்த புஷ்பங்கள்ங்கிற அம்பு எப்படி இருக்குன்னா அக்னியை போல இருக்கக்கூடிய அம்புகள். அந்த அம்புகளில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய பரிமளம் வந்து சுகந்தத்தை வந்து அலி நிவக நிபீயமான அலி மதுகரம் வண்டுகளினால் வண்டுகளின் கூட்டத்தினால் நிபீயமான குடிக்கப்படுகின்ற பரிமள கந்தத்துடன் கூடினவையான அப்புறம் உபரி பதத்பிகி மேலே விழுகின்ற அந்த ஏன்னா அவன் வந்து வசந்த ரித்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூமியில நின்று இருக்கான்னு சொன்னாலோ இல்லையோ. ஸோ குசுமமையே ஏவன்னுட்டு போட்டிருந்தார். அதனால மேலேருந்து கீழே விழுகின்ற புஷ்பங்கள் பதத்பிகி சம்பக குட்மலைகி சம்பக மொட்டுகளினால் தப்த ஷர சல்யகைஹி இவ தப்த எரிகின்ற சல்ய சல்ய ஷர சல்யகைஹி அந்த அம்புனுடைய மொனை இருக்கே அதுக்கு சல்யக்கான பேரு. ஸோ அந்த மொனையை நன்னா தீட்டி எரிய விட்டா எப்படி இருக்குமோ அந்த அம்பு மொனை அதுபோல் இருக்கக்கூடிய ச தூமைஹி அக்னியினால் இவன் வந்து குசும ஷரேன மன்மதனினால் தாட்டியமானம் அடிக்கப்படுகின்றவனாக இருக்கான். பிரபாத சந்திரமிவ பாண்டுதயா பரிகிரகீதம் நிகாக கங்கா பிரவாகமிவ ரிஷீம் கிரஷிமானம் ஆகதம் கஷிமானம் ஆகதம் அந்தர்கத அனலம் சந்தன விடபமிவ ம்லாயந்தம் அந்நியம் இவ அதிருஷ்டபூர்வமிவ அபரிச்சிதமிவ ஜன்மாந்தரம் இவ உபகதம் பராம் கோட்டிம் அதிரூடம் மன்மத ஆவேஷத்ய அனபிஜ்ஞேய பூர்வாகாரம் அனபிஜ்ஞேய பூர்வாகாரம் தம் அகம் அத்ராட்சம். பிரபாத சந்திரம் இவ கால வேளையில இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி ஒரு வெளிர்ந்து தன்மை இருக்குமோ வெள்ளையா இருக்குமோ அந்த வெண்மை அவன்கிட்ட இருக்கான். கார்த்தால சந்திரன்ட்ட வந்து பளிச்சுன்னு ஒரு ஒயிட்னஸ் இருக்காதோ இல்லையோ, பிரைட் ஒயிட்டா இருக்காதோ இல்லையோ, அது ஒரு ஒரு மங்க ஒரு ஒரு டல் ஒயிட்டா இருக்குமோ இல்லையோ. ஏன்னா சூரியன் வெள்ளை கிளம்பிட்டு இருக்கான், அருணோதயம் ஆயிடுத்து. அந்த சமயத்துல இன்னொரு பக்கத்துல சந்திரனை பார்த்தோம்னா அப்படியே ஒரு மங்களா இருக்கும். அதனுடைய பாண்டுதயா பரிகிரகீதம் அந்த கால வேளையில இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒரு வெண்மையினால் ஆக்கிரமிக்கப்பட்டவன் போல் இருந்தான்.
ரொம்ப டல்லா இருந்தான் பாக்குறதுக்கு. நிதாக கங்கா பிரவாகம் இவ கிரஷிமானம் ஆகதம். நிதாக சம்மர் டைம், ஸோ வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய கங்கையினுடைய பிரவாகத்தை போல் கிரஷிமானம் ஆகதம், ஒரு இழைப்பு தன்மை வந்து விட்டது. கிரஷிமாங்கிற வேர்ட் என்னன்னா கிருஷகானா இழைச்சதுன்னு சொல்றோமோ இல்லையோ, தின்னு இல்லையா. கிருஷஸ்ய பாவகா கிருஷதா கார்ஷ்யம் கிரஷிமா, ஜஸ்ட் லைக் ஹவ் குரோஹோ பாவகா கரிமா கௌரவம் சொல்றமே, அந்த மாதிரி இங்க கிரஷிமா. சோ கிரஷிமானம் ஆகத்தம், இழைப்பு தன்மையை அடைந்தவனான அந்தர்கத அனலம் சந்தன விடபம் இவ ம்லாயந்தம். ஒரு பெரிய சந்தன மரம் இருக்கு, சந்தன விடபம். அந்த சந்தன மரத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சின்ன அக்னியை வச்சோம்னா அது எப்படி அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து வாடிண்டு வருமோ அந்த மாதிரி அவன் இருந்தான். ச அந்தர்கத அனலம், அது இந்த இதுல கிராதார்ஜுனியத்துல வருமே, ஷமி விருட்சம் இவன்னுட்டு. இந்த ஷமி விருட்சத்துல அந்த பொந்துல போய் மரத்துக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அப்படியே அது பஸ்மமாய் போ, அப்படியே அது வந்து அப்படியே அது என்ன மீனிங்னாக்க, உங்களுக்கு வெளியில வந்து அதனோட வந்து இம்பாக்ட் அவ்வளவா அந்த டனல் தெரியாது, அது உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு 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 அப்படியே அந்த ரெட்டிஷா இருக்கும் அது உள்ளுக்குள்ள. ஆமா, இந்த அதனால அதை கொண்டு போய் உள்ள வச்சோன்னா அது எப்படி அப்படியே ஒரு நிமிஷமா அது இதுவாயிடுமோ. அதுதான் அந்த இவனுக்கு யுதிஷ்டிரனுக்கு சொல்லுவார், அந்த கோப அனலம் இவன்ட்டு ஷமி விரக்ஷம் இவன் பர் அந்த இடத்துல. அதனால அந்தர்கத அனலம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள நெருப்பை வைத்திருக்கும் சந்தன விடபம் இவ ஒரு சந்தன மரத்தை போல் ம்ளாயந்தம் வாடுகின்றவனான அந்யமிவ. அந்யமிவங்கிறச்சு எவனோ ஒருத்தன் போல, இவனை மாதிரியே இல்லை. இந்த இந்த அதிசயோக்தி ஒன்று வரும், அந்நியத்து கம்பீரம் அந்நியத்து பராக்கிரமஹா அப்படின்னுட்டு, அந்த மாதிரி அந்யமிவ வேறு எவனோ ஒருவன் போல், அதிருஷ்டபூர்வம் இவ இதுவரைக்கும் பார்க்காதவன் போல், அபரிச்சிதமிவ அறியாதவன் போல், ஜன்மாந்தரமிவ உபகதம் வேறு ஒரு ஜென்மத்தை அடைந்தவன் போல், பராம் கோட்டிம் மன்மத மன்மத ஆவேசிய பராம் கோட்டிம் அதிரூடம். மன்மதனுடைய ஒரு ஆக்கிரமணம் இருக்கே, மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட், அதனுடைய ஒரு பராம் கோட்டிம் ஒரு பெரிய நிலைமையை ஒரு பீக்க அடைஞ்சுட்டான் ஜெனித். அனபிக்னேய பூர்வ ஆகாரம், அவனுடைய பூர்வ ஆகாரம் அனபிக்னேயம், அறிய முடியாதவாறு எப்படி அவன் முன்னாடி இருந்தாங்கிற அந்த ஒரு ஒரு சாயல் கூட இல்லை இப்ப இல்லாம இருக்கே. அப்படிப்பட்ட தம் அகம் அத்ராட்சம் அந்த புண்டரீகனை பார்த்தேன். நிமேஷம்னா மூடுறது, நிமேஷக உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி நம்பாளுக்கு சொல்ல. அபகத நிமேஷேன சக்ஷுஷா தத் அவஸ்தம் சிரம் உத்வீக்ஷ்ய சம் உபஜாத விபாதோ விபாதஹ வேபமானேன ஹிருதயேன அசிந்தயம். அபகத நிமேஷேன சக்ஷுஷா, கண் மூடுதலை விட்ட கண்ணினால், தத் அவஸ்தம் சிரம் உத்வீக்ஷ்ய அவனுடைய அவஸ்தையை, தஸ்ய அவஸ்தாம் புண்டரீகஸ்ய அவஸ்தாம் உத்வீக்ஷிய ரொம்ப நேரம் பார்த்துட்டு, அதாவது கண் கொட்டாம அவனுடைய அவஸ்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, சமுபஜாத விஷாதா விபாதா இல்ல விஷாதான துக்கம், துக்கம் ஏற்பட்டவனாக, வேபமான ஹிருதயேன அப்படியே நடுக்கத்தோட இருக்கக்கூடிய ஹிருதயத்தினால நான் அப்படியே யோசிச்சுன்றது கலக்கம் மனசுல, என்னடா அது இவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கானே அப்படின்னு. ஏவம் நாம அயம், ஏவம் நாம அயம் அதி துர்விஷஹ வேகஹ. ஏவம் நாம அயம் அதி துர்விஷ விஷஹ வேகஹ, விஷஹ வேகஹ மகர மகர கேதுஹ கோ மகர கேதுஹ. ஓகே, சோ ஏவம் நாம அயம் அதி துர்விஷக வேகோ மகரகேதுஹு. மகரகேதுஹு மன்மதன்னுங்கிறவன் என்னன்னா இப்படிதான் ரொம்ப பொறுக்க முடியாத ஒரு வேகத்தை கொடுத்துடுறானோ அப்படின்னு ஆச்சரியப்படுறான் பார்த்துட்டு.
கபிஞ்சலன் புண்டரீகனை பார்த்துட்டு அதி துர்விஷக விஷகன்னா சகத்தே பொறுத்துக்கிறான், விசகத்தேன விஷகத்தேங்கிறச்ச பொறுத்துக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வேகம், ஒரு துக்கத்தை கொடுக்கறான் போல இருக்கு இந்த மன்மதன்னுங்கிறவன். ஏன்னா தாபம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல வேகத்தை. ஆமா, வேகம்ங்கிறது தாபம் தான், நாட் ஸ்பீடு. ஒரு ஒரு ஆவேகத்தை சொல்றார், மனசுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் அந்த தவிப்பு அஜிடேஷனை சொல்றார் இந்த இடத்துல. அது என்னத்தினால அப்படின்னா அடுத்த லைன் ஏன அனேன க்ஷணேன அயம் ஈத்ருஷம் அவஸ்தாந்தரம் அப்ரதிகாரம் உபநீதஹ. ஏன யஸ்மாத் காரணாத்து, எந்த காரணத்தினால நான் வந்து இப்படி சொல்றேன்னா, மன்மதனுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்குன்னுட்டோம். ஏன்னா அனேனக்ஷணேன, இத்தினூண்டு நேரத்துல அந்த ஒரு மொமெண்டரி இதுதானே அவளுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் தானே, ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட் இன்டராக்ஷன்லயே அயம் ஈத்ருஷம் அவஸ்தாந்தரம், இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அப்ரதீகாரம் உபநீதா, ஒரு திருப்பி வர முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பிரதீகாரம்னா ஒரு பதில் செயல், பதில் செயல் செய்ய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தையில தள்ளி விட்டுட்டானே, தள்ளி விடப்பட்டுட்டானே உபநீதா, கொண்டு போயிட்டா அவனை. அதனால மகர கேது மன்மதனுடைய ஒரு அவஸ்தாங்கிறது ரொம்ப துர்விஷாக பொறுக்க முடியாததுன்னு சொல்றேன். கதம் ஏவம் ஏகபதே புரியுது இல்லையா? ஏவம் விதஹ ஞானராசி கதம் வந்து ஏவம் கதம் ஏவம் விதஹ ஞானராசிஹி, ஏன் இப்படிப்பட்ட வந்து அறிவு கூட்டமானது ஏகபதே ஒரே ஒரு ஏகபதே ஒரு ஒரே சமயத்தில் வியர்த்தி பவித்து வேஸ்டா போயிடுத்து. ஆமா, எப்படி இப்பேற்பட்ட ஞானத்தினுடைய ஒரு குவியலானது ஒரு க்ஷணத்தில் வீண் போயிடுத்து, வீண் போகும், எப்படி போக முடியும்? இல்ல, ஏவம் விதகா ஞான ராசிகி, அது பிரதமா பக்தியில இருக்கு. ஆமா, இப்பேற்பட்ட ஒரு ஞான ராசி எவ்வாறு ஒரு க்ஷணத்தில் வீணாக ஆக முடியும்? வியர்த்தி பவேத்து அஹோ பத மகத் சித்திரம் அலாஸ் ஆசைஷவாத் சின்ன வயசிலிருந்து இவனுடைய சரித்தமானது ஒரு பெரிய மகத்தான சரித்தமா இருந்தது, நாங்கள்லாம் ஆசைப்படும்படியான ஒரு சரித்தமா இருந்தது இவனுடைய ஒரு நடவடிக்கை எல்லாமே. ததா நாம அயம், அப்பேற்பட்ட இவன் எப்படின்னா, ஆசைஷவாது சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து தீர பிரகிருதிஹி, ரொம்ப ஒரு கரேஜியஸ் பர்சனாலிட்டி, அஸ்கலித விருத்திஹி, நடவடிக்கையிலிருந்து ஒரு ஒரு துளி கூட விலகாதவனான, மம அந்நேஷாம் ச முனிகுமாரகாணம், எனக்கு மற்ற முனிகுமாரர்களுக்கும் ஸ்பிருகணீய சரித்தா ஆசீத், ஸ்பிருகணீயான ஆசைப்படும்படியான ஒரு சரித்திரமா இருந்தது. இவ பரிபூய ஞானம் அவிகணைய
சமஸ்பிரபாவம் உன்மூல்ய காம்பீரியம் மன்மதேன ஜடீகிருத்தக, மன்மதனினால் ஜடீகிருத்தக, அப்படியே ஒரு ஜடமாக ஆக்கப்பட்டான். அத்ய இன்று தூ பரிபூய ஞானம் இதர பரிபூய ஞானம் இதரஹ இவ, இதரஹ இவ வேறு ஒருவன் போல், நாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்க பழக்கப்பட்டவனாக இல்லாமல் வேறு ஒருவனை போல் இதரஹ இவ ஞானம் பரிபூய, ஞானத்தை ஒதுக்கிவிட்டு தபப்பிரபாவம் தபஸினுடைய பிரபாவத்தை எஃபெக்டை வந்து அவிகணைய யோசிக்காமல் காம்பீரியம் உண்மூல்ய காம்பீரியம் உன்மூல்ய கம்பீரத்தனம், அதாவது காம்பீரியம்னா ஒரு மேன்மை, காம்பீரியத்தை உன்மூல்ய வேரோடு எடுத்தெறிந்து மன்மதேன ஜடீகிருதா, மன்மதனால் அப்படியே ஒண்ணுமே இல்லாதவாறு ஆயிட்டான், ஜடமாக ஆக்கப்பட்டு விட்டான். சர்வதா துர்லபம் யௌவனம் அஸ்கலித்தம் இதி, சர்வதா எப்பொழுதுமே துர்லபம் யௌவனம் அடைய முடியாத அந்த ஒரு இளமை பருவமானது அஸ்கலித்தம், அஸ்கலித்தம் யௌவனமா, சர்வதா அஸ்கலிதம் யௌவனம் துர்லபம், விலகாமல் இருக்கும் யௌவனம், அதாவது ஒரு தடங்களே இல்லாத யௌவனம்ங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது. யௌவனம்னு இருந்தாலே அந்த வயசனுடைய பிரபாவம் அதனுடைய கர்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் இது எல்லாமே ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இது பிரச்சனை. ஷிலாதல ஏக பார்ஷ்வே, ஷிலாதல ஏக பார்ஷ்வே சமுபவிஷ்ய சந்தேஷ அவசக்த பாணிகி தம் அனுன்மீலித அனுன்மீலித லோச்சனம் ஏவ சகே புண்டரீக கதைய கிம்மிதம் இதி அப்ருச்சம். நண்பனே புண்டரீக கதைய கிம்மிதம், சொல்லு ஏன் உன்னுடைய நிலைமை இவ்வாறு உள்ளது என்று அப்ரிச்சம் என்று நான் கேட்டேன். உபசிருத்திய தஸ்மின் ஏவ, அங்கிருந்து உபசிருத்திய சிறிது அருகில் நெருங்கிய ஒரு கருங்கல்லின் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இல்ல தஸ்மின் ஏவ ஷிலாதல பார்ஷ், தஸ்மின் ஏவ ஷிலாதல பார்ஷ்வேங்கிறது சேர்த்துக்கணும் இங்க, உபசிருத்திய கிட்ட நெருங்கி தஸ்மின் ஏவ ஷிலாதல ஏக பார்ஷ்வே சமுபசிருத்திய, அவன் உட்கார்ந்திருந்த அதே கல்லில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து, அம்சதேஷ அந்த இடத்துல அசந்தேஷ இல்ல அம்சதேஷ அவசக்த பாணிகி அவனுடைய தோள்பட்டையில அவசக்த பாணிகி என்னுடைய கைய நான் வச்சுட்டு, தம் அவனை அவன் எப்படி இருந்தான் அனுன்மீலித்த லோச்சனம் ஏவ கண்ணை திறக்காதவனான அவனையே சகே புண்டரீக கதம் கதைய கிமிதம் இது அபிருச்சம் என்று கேட்டேன். சுச்சிர சம்மீலன சம்மீ சம்மீலன ஆலக்னமிவ லக்னமி சம்மீலன ஆலக்னமிவ கதமபி பிரயத்னேன அனவரத ரோதன ரோதன வசாத் உபஜாத அருணபாவம் அருணபாவம் அஸ்ரு ஜல பட்டல பூர பிளாவிதம் உத்குபிதம் லாவிதம் பிளாவிதம் பூரம் பட்டலபூர பிளாவிதம் சாரி பட்டலபூர பிளாவிதம் உத்குபிதம் இவ ச வேதனம் இவ ஸ்வச்ச அம்சுக அம்சுகாந்த அதிரிக்த அந்தரித அம்சுகாந்தரி ஒரு நிமிஷம் ஸ்வச்ச அம்சுக
ಅಂತರಿತ ರಕ್ತ ಕಮಲ ವನ ಛಾಯಂ. ಸ ವೇದನಮಿವ ಸ್ವಚ್ಛ ಅಂಶುಕ ಅಂತರಿತ ರಕ್ತ ಕಮಲವನ ಛಾಯಂ ಚಕ್ಷುಹು ಉನ್ಮೀಲ್ಯ. ಅವ್ರಿಗೆ ಪಾಪಮ್ಮ ಅದುವರೆಗೆ. ಸೊ ಅತ ಸುಚಿರಂ ಸಮ್ಮೀಲನಾತ್ ಲಗ್ನಂ, ಅಂಗ ರೆಂಡು ಇಲ್ಲ ಪೋಟ್ಕೊಂಗ ಒರಿಜಿನಲ್ ಅದನ್ನ ಪಾತೆ ಸಮ್ಮೀಲನಾಲ್ ಲಗ್ನಂ ಇರ್ಕು. ಸಮ್ಮೀಲನಾತ್ ಇಲ್ಲನ ಇಲ್ಲೂರು, ಆಮಾ ಲ ವರ್ಣಂ, அப்பதான் அது சரியா வரும். சம்மீலனாத் சுச்சிர சம்மீலனாத் வெகு காலம் கண்மூடி இருந்த காரணத்தினால் லக்னம் இவ அப்படியே ரெண்டும் வந்து ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கான், ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கதமபி பிரயத்தனேன, ரொம்ப ஒரு பிரயத்னத்துடன் கஷ்டப்பட்டு அனவரத ரோதன வசாத்து உபஜாத அருணபாவம், ரொம்ப நேரம் அழுதுண்டே இருந்த காரணத்தினால உபஜாத அருணபாவம் ஒரு கண் அப்படியே செவந்த பாவத்தை கொண்ட செவந்த கலர் வர்ணத்தை கொண்ட அஸ்ருஜால படல பூர பிளாவிதம், அஸ்ருஜால கண்ணீரின் கூட்டத்தினால் பூர பூரிதமான பிளாவிதம்னா அப்படியே வந்து மூழ்கடிக்கப்பட்டதாக இருக்கும், கண்ணில் இன்னும் அப்படியே கண்ணீர் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அஸ்ருஜால படல பூர பூரிதமா பிளாவித மூழ்கடிக்கப்பட்ட கண்களை என்ன பண்ணா உத்குபிதம். இத உத்குபிதம்னா இந்த மெட்ராசைன்னு சொல்றோமே அந்த அதுக்கு உத்குபிதம்னு பேரு. கண்ணு வந்து செவந்து போய் ரோகம் நேத்திர ரோகம் வந்தா மாதிரி இருக்கக்கூடியது. ச வேதனம் இவ ரொம்ப துக்கத்தோட இருக்க கஷ்டப்பட்டு இருக்கிற வலியோட இருக்கக்கூடியதா போல் ஸ்வச்ச அம்சுகாந்தரித ரத்த கமல வனச்சாயம், தன்னுடைய அம்சுகம் மேல் வஸ்திரம் இருக்கேன் அந்த மேல் வஸ்திரத்துல இருக்கிற ரத்த கமல வன சாய, அந்த ரத்த கமல வனம்னா ஷேப்பு பங்கஜத்தினுடைய ஒரு தன்னுடைய சூக்ஷ்ம வஸ்திரத்தினால வந்து ஒரு ஷேப்பு பங்கஜம் வந்து மூடி இருக்கான் வச்சுக்கோங்க, அப்போ அதனுடைய ஒரு இது எப்படி இருக்குமோ அந்த கலர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்கிற. ஓ என்ன அந்த அதாவது தாமரை பூவினுடைய கம்ப்ளீட் ரெட்டும் இல்லை, ரெட்டு அடியில ஒரு தாமரை பூ இருக்கு மேல நீங்க வந்து ஒரு சின்ன துணியால ஒரு டிரான்ஸ்பரண்ட் துணியால மூடுறேன்னு வச்சுக்கோங்களே, அப்போ அது என்ன கலர்ல இருக்கும் அது பாக்குறதுக்கு என்ன ஒரு ஒரு அழகா இருக்கும். அது போல இவனுடைய கண்ணு வந்து ரெட்டா இருக்கு, அதுக்கு மேல வந்து அஸ்ருனுடைய ஒரு போர்வை இருக்கிற மாதிரி இருக்கு, கண்ணீரனுடைய ஒரு போர்வை, அத வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்றார். அந்த ஏற்கனவே அருணமா இருக்கக்கூடிய கண்டினியூஸா அழுததுனால சிவப்பா இருக்கக்கூடிய கண்ணு, அதுக்கு மேல அஸ்ரு பூரிதமா இருக்கு, கண்ணுல ஜலம் வேற தேங்கி இருக்கு, அந்த அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு கிளியர் ஸ்வச்சங்கரிச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் துணியால மூடின ஒரு சிவப்பு தாமரையினுடைய அழகை கொண்டதாக இருக்கு, சாயாங்கரிச்சு அதனுடைய காந்தியை கொண்டதாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சக்ஷுகு உண்மையிலேய அந்த கண்ணை திறந்து மந்தரையா மந்தரையா திருஷ்டியா சுச்சிரம் விலோக்கிய மாம் ஆயத்த தரம் நிஸ்வசிய லஜ்ஜா விஷீரியமான விரல விரலாட்சரம் சகே கபிஜல விதித்த விருத்தாந்தோ அபி கிம் மாம் பிரச்சசி இதி கிருச்சரேன ஷனைஹி ஷனைஹி அவதத். மந்தரையா திருஷ்டியா, மந்தரான நல்ல ஒரு மந்தமான திருஷ்டி, அந்த ஒரு ஹெவி ஐஸ், ஹெவியா ஒரு பார்வையுடன் மந்தரை ஆலசியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பார்வையினால் சுச்சிரம் வெகு நேரம் மாம் விலோக்கிய என்னை பார்த்துவிட்டு ஆயத்த தரம் நிஸ்வசிய பெரிய ஒரு பெருமூச்சை விட்டு, ஆயத்த தரம்னா நீண்ட பெருமூச்சை விட்டு, லஜ்ஜா விசீரியமான விரல அக்ஷரம் வெட்கத்தினால் அப்படியே அக்ஷரங்களெல்லாம் வந்து உடைக்கப்படுகின்றவைகளாக இருக்கு, ஏன்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அவனால நிறைய பேச முடியல அதனால. சோ விரல அக்ஷரம் குறைவான அக்ஷரத்தை பேசினான் கூறினான் சகே கபிஞ்சல
விதித விருத்தாந்தா அபி, எல்லா கதையும் உனக்கு தெரிந்த பொழுதிலும் கிம்மாம் பிரிச்சசி, என்னை எதுக்கு இப்படி கேட்கிற? இது கிருச்சரேன ரொம்ப கஷ்டப்பட்டு மொள்ள மொள்ள சனை சனேஹி அவதத்து. அகம் து தது ஆக்கர்ணிய தது அவஸ்தா தது அவஸ்தியை அவஸ்திய ஏவ அவஸ்தயா ஏவ அவஸ்தயா ஏவ அவஸ்தயா ஏவ அப்ரதிகார விகாரோ விகாரஹ அயம் ததாபி சுஹ்ருதா சுஹ்ருத் 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 சன்மார்க்க பிரவருத்தோ யாவத் சக்திதஹ சர்வாத்மனா நிவாரணீயஹ இதி மனசா அவதாரிய அப்ரவம் சகம் அது அப்புறம் போவோம். ஸோ என்ன பேசினாங்கிறதுக்கு அப்புறம் போவோம். அகம் து தது ஆகர்ண்ய, நானும் அதை கேட்டுட்டு அகம்ங்கிறச்சு இந்த இடத்துல கபிஞ்சலன். ஸோ கபிஞ்சலன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு தது அவஸ்தையா ஏவ, தது அவஸ்தையானா என்னோட அவனோட நிலைமையினாலேயே, ஆமா அந்த நிலைமை காரணமாக, அந்த ஹேத்து அந்த இடத்துல ஹேத்து திருத்தியா. ஸோ அந்த நிலைமை காரணமாக தான் அப்ரதீகார விகாரகா அயம், இவனுக்கு பதில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு இவன் போயிட்டான் அப்படிங்கிறத. ததாபி ஆனாலும், சுஹ்ருதா ஒரு நண்பனினால், சுஹ்ருத் அசன்மார்க்க பிரவருத்தகா, அசன்மார்க்க பிரவருத்தகா சுஹ்ருத்து தப்பான மார்க்கத்தில் சென்றிருக்கும் நண்பன், யாவத் சக்தி எவ்வளவு சக்தி இருக்குமோ அவ்வாறு சர்வாத்மனா எல்லா விதத்திலையும் நிவாரணியாக தடுக்கப்பட வேண்டியவன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் தப்பான வழியில போயிட்டு இருக்கான்னா அவனை தடுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் இவனுக்கு. அதனால இதி மனசி நிதாரி அவதாரிய அப்படின்னு மனசா அவதாரிய மனதுல நினைச்சுட்டு அவன் அப்ரவம் நான் கூறினேன் கபிஞ்சலனுடைய கூறினேன் வார்த்தைகள். இந்த அவன் என்ன சொன்னான், எப்படி அவன் வந்து இது சொன்னான், அவனை தேத்தி விட்டாங்கிறது அப்புறம் பார்ப்போம்.